வெல்கம் டு சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஸோ நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து இங்கிலீஷை வந்து கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா வெறுமனே மேத்ஸ் ரீசனிங் மட்டுமே வந்து போடலாம், ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் வெர்பும் வந்து கண்டிப்பாக சிங்குலராக தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் வெர்பும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும், ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன அப்படிங்கிறதுல வந்து டவுட் இருக்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அது வந்து நவுனாக இருக்கணும், இல்லைனா ப்ரோனவுனாக இருக்கணும், ஓகேவா? ஸோ அதாவது நவுன் அல்லது ப்ரோனோனை தான் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ நவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாய், கேர்ள், ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை குறிக்கிறது அல்லது ஒரு பொருளை குறிக்கிறது வந்து நவுன்னு அர்த்தம். அதே தான் ப்ரோனோன், ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட்னா வந்து ஒரு பர்சனை குறிக்கும் அல்லது ஒரு பொருளை குறிக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன ஹீ ஷீ இட் அப்படிங்கிறத வந்து பாயை வந்து நம்ம ஹீன்னு சொல்லுவோம், கேர்ளை வந்து ஷீன்னு சொல்லுவோம், ட்ரீயை வந்து இட்டுன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரோனோன்னு அர்த்தம். ஸோ ஒன்று நவுனாக இருக்கணும், இல்லை ப்ரோனோனாக இருக்கணும், இந்த மாதிரி ரெண்டில் ஒன்றா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஒரு பர்சனை குறிக்கும் இல்லைனா ஒரு பொருளை குறிக்கும், ஓகேவா? ஸோ வெர்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெர்பு வந்து காலத்தை குறிக்கும், ஓகேவா? அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் குறிக்கும், காலத்தை குறிக்கும், ஓகேவா? ஸோ வெர்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெர்புக்கு வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும், இல்லைனா அதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ கோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோவோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா வெண்ட்டு, அதோட ஐஎன்ஜி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கோயிங், ஓகேவா? ஸோ ஒரு ஒரு சென்டென்ஸில் வந்து வெர்பு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து இதை வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அதோட பாஸ்ட் டென்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா அதுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கான்னு பாருங்கள். இந்த ரெண்டில் ஒன்று இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக அது வந்து வெர்பாக தான் இருக்கும், ஓகேவா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால், அதாவது ஒருமையாக இருந்தால், அதோட வெர்பும் வந்து சிங்குலராக தான் இருக்கும், ஒருமையாக தான் இருக்கும். அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வெர்பும் வந்து ப்ளூரலாக தான் இருக்கும். ப்ளூரல்னால் வந்து பன்மைன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இது வந்து வெர்பு வந்து இது சிங்குலராக ப்ளூரலாக சப்ஜெக்டாக நவுனா அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சப்ஜெக்டோட SESIS சேர்த்தோம்னா வந்து அந்த நவுன் வந்து என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ளூரல் நவுனாக ஆகும். அதாவது SESIS இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்குலராக இருக்கும், அதோட SESIS சேர்த்தோம்னா அது வந்து ப்ளூரல் ஆகும், ஓகேவா? அதே மாதிரி வெர்பில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, SESIS சேர்த்தோம்னா அந்த வெர்பு வந்து சிங்குலர் ஆகும். அதான் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, SESIS இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ளூரலாக இருக்கும், சேர்த்தோம்னா வந்து சிங்குலராக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து அதாவது தலைகீழாக இருக்கும், ஓகேவா? நவுனில் வந்து SESIS சேர்த்தோம்னா அது வந்து ப்ளூரல் ஆகும், சிங்குலர்லேருந்து ப்ளூரல் ஆகும். அதே மாதிரி வெர்பில் வந்து SESIS-ஐ எடுத்துட்டோம்னா அது வந்து சிங்குலர்லேருந்து ப்ளூரல் ஆகும், ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ பாய்ங்கிறது ஒரு நவுன், ஓகேவா? பாய்ங்கிறது ஒரு நவுனு, என்ன நவுனு, சிங்குலர் நவுனு. இப்போ அதோட எஸ் சேர்த்தோம்னா என்னவாகுது, ப்ளூரல் ஆயிடுது, ஓகேவா? ஸோ பாய்ஸ்னு வந்தது வந்தால் வந்து வந்தது ப்ளூரல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லீஃபுங்கிறது என்னது, சிங்குலர், சிங்குலர் நவுன், ஓகேவா? அதோட எஸ் சேர்த்தோம்னா ப்ளூரல் நவுன் ஆகும். அதே மாதிரி பேபிங்கிறது சிங்குலர், அந்த பேபியோட ஐஇஎஸ் சேர்த்தோம்னா அது வந்து ப்ளூரல் ஆகும், ஓகேவா? ஸோ பேபிஸ் வந்து ப்ளூரல். ஸோ நவுனில் வந்து SESIS சேர்த்தோம்னா அது வந்து ப்ளூரல் ஆகும், ஓகேவா? அதே மாதிரி வெர்பில் வந்து SESIS சேர்த்தோம்னா அது வந்து சிங்குலர் ஆகும்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ கோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வெர்பு, ஓகேவா? அது வந்து என்ன வெர்பு, ப்ளூரல் வெர்பு, ஓகேவா? அதில் வந்து இஎஸ் சேர்த்தோம் அப்படின்னா வந்து என்னவாகுது, சிங்குலர் ஆகிடுது, ஓகேவா? ஸோ இஎஸ் சேர்த்தோம்னா சிங்குலர் ஆகும். ரைட்டுங்கிறது ப்ளூரல் வெர்பு, அதோட வந்து இஎஸ் சேர்த்தோம் அப்படின்னா வந்து என்னவாகுது, சிங்குலர் ஆகும். கிளாரிஃபை அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூரல் வெர்பு. கிளாரிஃபைஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் வெர்பு, ஓகேவா? அதோட ஐஇஎஸ் சேர்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதாவது SESIS வந்து நவுனில் சேர்த்தோம்னா அது வந்து ப்ளூரல் ஆகும், வெர்பில் சேர்த்தோம்னா அது வந்து சிங்குலர் ஆகும், ஓகேவா? இப்போ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல் வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா வெர்பும் வந்து சிங்குலராக தான் இருக்கும். அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் வெர்பும் வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். இது வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாமில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும்.
ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள். த பாய் அப்படிங்கிறது வந்து என்னது, த பாய் அப்படிங்கிறது வந்து என்னது, இது வந்து நவுன் ஓகேவா. அதாவது த ஏ அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கிள் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கண்டிப்பாக நவுனாக தான் இருக்கும், அதாவது சப்ஜெக்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ த பாய் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து சப்ஜெக்ட். த பாய் விஷ் ஆர் விஷஸ் டு அட்டன் த செமினார் ஓகேவா. ஸோ பாய்ங்கிறது நவுன், பாய்ங்கிறது நவுனு. இது வந்து சிங்குலர் நவுனா ப்ளூரல் நவுனா, எஸ் இருந்தால் வந்து அது வந்து ப்ளூரல், எஸ் இல்லைன்னா வந்து என்னது சிங்குலர். ஸோ இது வந்து என்னது சிங்குலர் நவுனு. ஸோ வெர்பு வந்து என்னவாக இருக்கணும், நவுனு சிங்குலராக இருந்தால் வெர்பும் சிங்குலராக தான் இருக்கணும் ஓகேவா. ஸோ வெர்பு வந்து என்னவாக இருக்கணும், விஷ் வருமா விஷஸ் வருமா, வெர்பில் வந்து எஸ் சேர்த்தா வந்து அது சிங்குலர் ஆகும்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ அப்போ விஷஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஓகேவா. ஸோ புரியாதவங்க வந்து எப்படி எப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னா, இங்கே எஸ் இல்லைனா இங்கே எஸ் இருக்கும், இங்கே எஸ் இருந்தால் இங்கே எஸ் இருக்காது ஓகேவா. ஸோ அவ்வளோதான் வந்து சிம்பிள் மெத்தட் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா த ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து எஸ் இருக்குது. ஸோ அப்போ அங்கே வந்து என்ன இருக்கக்கூடாது, எஸ் இருக்கக்கூடாது. ஸோ டூ தான் வந்து ஆன்சர்னு தெரியும் ஓகேவா. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தே வந்திருக்கனால இதுதான் வந்து நவுனாக இருக்கும் ஓகேவா. தே வந்திருக்கனால இது வந்து நவுனு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்துச்சுன்னா ஆஃப்க்கு முன்னால் இருக்கிறது தான் வந்து நவுனாக இருக்கும், அதாவது சப்ஜெக்டாக இருக்கும் ஓகேவா. அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ரெண்டு இது இருக்குது ஓகேவா. நவுனை கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது, ஆஃப்க்கு முன்னால் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் இருந்து வந்திருக்கு ஓகேவா. ஸோ அப்படிங்கனால ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து நவுனு. இங்கே வந்து எஸ் இருக்குது அப்படிங்கனால இது வந்து என்னது ப்ளூரல் நவுன் ஓகேவா. ஸோ இது வந்து ப்ளூரல் நவுன். அப்போ வந்து வெர்ப் வந்து என்ன வந்திருக்கணும், ப்ளூரலாக தான் வந்திருக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன வந்திருக்கும், டூங்கிறது வந்து இங்கே ப்ளூரல் ஓகேவா. எஸ் இஎஸ் வந்திருந்தால் என்ன சொல்லியிருந்தா அது வந்து சிங்குலர்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து எஸ் வந்ததுனால இங்கே வந்து எஸ் வராது அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்டு, இட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் தான், அதாவது இட்டு வந்து சிங்குலர் தான். ஸோ அப்போ இட்டோட ப்ளூரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லிடக்கூடாது ஓகேவா. இட்ஸ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அல்லது இட் வாஸ் அல்லது இட் ஹேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட்டோட ப்ளூரல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்டு வந்து சிங்குலர், இட்டோட ப்ளூரல் வந்து பார்த்தீங்கன்னா தே ஓகேவா. ஸோ இட்டோட ப்ளூரல் வந்து தே தான் ஓகேவா. இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்தாங்கன்னா வந்து நீங்கள் அது வந்து ப்ளூரல்னு எடுத்து நீங்கள் வந்து எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் ஓகேவா. ஸோ இங்கே வந்து இட்டு வந்து சிங்குலர். ஸோ இட்டு சிங்குலர்னால் வந்து இங்கே என்ன வரும், இஸ் இம்பாசிபிள் வருமா இல்லைன்னா ஆர் இம்பாசிபிள் வருமா. ஸோ இங்கே சிங்குலர்னால் இங்கே சிங்குலர் தான் வரும். ஸோ இஸ் வந்து சிங்குலர், ஆர் வந்து ப்ளூரல் ஓகேவா. ஸோ இஸ் தான் வந்து இங்கே வந்து ஆன்சராக இருக்கும் ஓகேவா. ஸோ இஸ் தான் வந்து இங்கே வந்து கரெக்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இங்கே ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தே வந்து என்னது ப்ளூரல் ஓகேவா. ஸோ தே வந்து இட்டுக்கும் குறிக்கலாம் அல்லது ஒரு நிறையா பேர் பெர்சன்ஸையும் குறிக்கலாம் ஓகேவா. ஸோ தே ஹாவ் ஹேஸ் நாட் கம்ப்ளீட்டட் த ஒர்க். ஸோ தே வந்து என்னது, தே வந்து ப்ளூரல், ப்ளூரல் நவுன் ஓகேவா. ஸோ நவுன் வந்து ப்ளூரலாக இருந்தால் வெர்ப் வந்து என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக ப்ளூரலாக தான் இருக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து இது தெரியாமல் இருக்கும், ஹாவ் ப்ளூரலா ஹேஸ் ப்ளூரலா, இந்த ரெண்டில் எது சிங்குலர் எது ப்ளூரல்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இன்னையிலேருந்து உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே இருக்காது. ஹேஸ் வந்து என்னது குட்டியாக இருக்குது, அதாவது மூணு எழுத்து இருக்குது. ஸோ அப்போ அது வந்து சிங்குலர், ஸோ சிங்கிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அதே மாதிரி ஹேவில் வந்து எத்தனை எழுத்து இருக்குது, ஹேவில் வந்து நாலு எழுத்து இருக்குது, அது வந்து பெருசாக இருக்குது. ஸோ அப்படிங்கனால அது வந்து என்னது ப்ளூரல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ஹேவ் வந்து ப்ளூரல், ஹேஸ் வந்து சிங்குலர். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன வரும், இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக வந்திருக்கு அப்படிங்கனால வெர்ப் வந்து என்ன வரும், ப்ளூரலாக தானே வரும். ஸோ ஹாவ் தான் வந்து இங்கே கரெக்டாக இருக்கும், தே ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் த ஒர்க் ஓகேவா. ஸோ இன்னொரு வாட்டி நான் வந்து அதோட ஆன்சரை மட்டும் சொல்லியிருந்தேன், இங்கே த பாய் வந்து சிங்குலர் அப்படிங்கனால வெர்ப் வந்து சிங்குலராக வரும். ஸோ விஷஸ் அப்படிங்கிறது வந்து ஆன்சராக இருக்கும். இங்கே வந்து த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் அப்படிங்கனால வெர்ப் வந்து ப்ளூரலாக வரும். இங்கே டூங்கிறது தான் வந்து ப்ளூரல் அப்படிங்கனால இதுதான் வந்து ஆன்சர். டஸ்ங்கிறது வந்து சிங்குலர் ஓகேவா. இங்கே வந்து இட்டு வந்து சிங்குலர் தான், இட்டு வந்து எப்போவுமே சிங்குலர் தான். ஸோ இஸ்ங்கிறது சிங்குலராக வரும் அப்படிங்கனால இதான் வந்து ஆன்சர். ஆருங்கிறது ப்ளூரல். அடுத்தது பார்த்தீங்கன்னா தே அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து ப்ளூரல் தான். ஸோ ப்ளூரல் அப்படிங்கிறப்போ வெர்பு வந்து ப்ளூரலாக தான் வரணும். ஹேவ்ங்கிறது ப்ளூரல் வெர்பு, ஹேஸ்ங்கிறது சிங்குலர் வெர்பு. ஸோ ஹேவ் தான் வந்து இங்கே வந்து ஆன்சராக இருக்கும் ஓகேவா. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ரூல் என்ன சொல்லுது, வெர்பு வந்து அதாவது நவுன் வந்து சிங்குலராக இருந்தால் வெர்பு வந்து சிங்குலராக தான் இருக்கும், நவுன் ப்ளூரலாக இருந்தால் வெர்பும் ப்ளூரலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரூல் சொல்லுது ஓகேவா. ஆனால் இந்த ரூல்லையும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ வந்துச்சுன்னா ஐ வந்து என்னது சிங்குலர் தான், ஐ வந்து என்னது சிங்குலர் தான் ஓகேவா. ஆனால் ஐ வந்துச்சுன்னா அதோட வெர்பு வந்து எப்போவுமே வந்து ப்ளூரலாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து எக்ஸப்ஷன் ஓகேவா. இதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல கோங்கிறது வந்து என்னது ப்ளூரல், கோஸ்ங்கிறது வந்து சிங்குலர் ஓகேவா. ஸோ ஐ வந்து சிங்குலர் தான், நீங்கள் ரூல் படி பார்த்தா இங்கே வந்து கோஸ் தான் வரணும். ஆனால் இதோட எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கனால ஐ வந்தால் எப்போவுமே வந்து ப்ளூரல் தான் போடணும். ஸோ கோங்கிறது தான் வந்து ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி யூ வந்து
யூ வந்து சிங்குலராகவும் இருக்கலாம் ப்ளூரலாகவும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன ரெண்டு சென்டென்ஸ் நான் எழுதுறேன், யூ கோ அல்லது கோஸ், அடுத்து யூ ஆல் கோ அல்லது கோஸ். ஓகேவா? ஸோ இப்போ யூ வந்து இந்த யூ வந்து என்னது சிங்குலராக குறிக்குது, ஓகேவா? ஒரு பர்சனை குறிக்குது. யூ ஆல் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல், ஓகேவா? யூ வந்து நவுனாக வர்றப்போ சிங்குலராகவும் வரலாம் ப்ளூரலாகவும் வரலாம், பட் யூ வந்துச்சுன்னா அதோட வெர்பு வந்து என்னவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும், ஓகேவா? ஸோ யூ சிங்குலராக வந்தாலுமே அதோட வெர்பு ப்ளூரல் தான், யூ ப்ளூரலாக வந்தாலுமே அதோட வெர்பு வந்து ப்ளூரல் தான் இருக்கணும், ஓகேவா? ஸோ யூ வந்தால் வந்து வெர்பு எப்போவுமே ப்ளூரலாக தான் இருக்கணும், ஓகேவா? அப்படி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து யூ வந்திருக்கு. ஸோ யூ வந்தால் வந்து வெர்பு என்னவாக இருக்கணும், இந்த நவுன் வந்து ப்ளூரல் தான், அதாவது ப்ளூரலோ சிங்குலரோ, இங்கே வந்து சிங்குலர் தான், பட் யூ வந்தால் வந்து வெர்பு என்னவாக இருக்கணும், ப்ளூரலாக தான் இருக்கணும், ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்னது, கோ வருமா கோஸ் வருமா, கோஸ்ங்கிறது வந்து சிங்குலர், ஸோ கோ தான் வந்து ஆன்சர், ஓகேவா? ஸோ யூ வந்தால் வந்து ப்ளூரல் வெர்பு தான் வரணும், ஸோ கோ தான் ஆன்சர். யூ ஆல், யூ ஆல்ங்கிறது வந்து அது சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து இது ப்ளூரல் தான். ஸோ யூ வந்துட்டாலே வந்து என்ன சொல்லியிருந்தேன், வெர்பு வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து என்னது, கோ தான் வரும் இங்கேயும், ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு எக்ஸப்ஷனையும் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் சிபிஓவில் கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான், ஓகேவா? அதில் கேட்டிருந்த எரர் ஸ்பாட்டிங் க்வெஸ்சன்ஸ் அப்புறம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் க்வெஸ்சன்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள், இதுதான் நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு வந்து ஆன்சர் தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு சிலர் வந்து தப்பான ஆன்சர் கொடுத்துருந்தீங்க, ஒரு சிலர் வந்து ரைட்டான ஆன்சரும் பண்ணியிருந்தீங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து கான்செப்ட் வந்து கிளியர் ஆகிருந்துருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமலே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா, த மான்சூன் ஹாவ் இன் த பாஸ்ட் 5 days ரிட்ரீட்டட் ஃப்ரம் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, ஓகேவா? ஸோ இதில் நவுன் என்னது, ஃபஸ்ட்டு நவுன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். த கொடுத்துருக்காங்களா? ஸோ த கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அந்த ஆர்டிக்கல் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிறதா நவுனாக இருக்கும். ஸோ மான்சூன் அப்படிங்கிறதான் வந்து நவுனாக இருக்கும், ஓகேவா? ஸோ மான்சூன்ங்கிறது எந்து என்னது, சிங்குலராக ப்ளூரலாக? கண்டிப்பாக வந்து இது வந்து சிங்குலர் தான், ஓகேவா? இதில் வந்து எஸ் இல்லை, ஐஇஎஸ் இல்லை, இஎஸ் இல்லை, ஓகேவா? ஸோ அப்படிங்கனால நம்மளோட நவுன் வந்து என்னது, சிங்குலர் தான். ஸோ வெர்ப் வந்து என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக சிங்குலராக தான் இருக்கணும். ஹேவ் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஹேவ் வந்து ப்ளூரல்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஹேவ் போட்டிருந்தா வந்து கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்காது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வந்திருக்கணும், ஹேஸ் வந்திருக்கணும், ஓகேவா? ஸோ ஹேஸ் வந்திருந்தால் தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எரர் வந்து எங்கே இருக்குது, இந்த பாட்டில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த பாட்டு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ த மான்சூன் ஹேவ் அப்படிங்கிறத இடத்துல தான் வந்து எரர் இருக்குங்க, ஹேவ் வராது ஹேஸ் வரும், ஓகேவா? அடுத்ததை பார்த்தீங்கன்னா, நோட் டவுன் மை ஃபோன் நம்பர் இன்கேஸ் யூ நீட்ஸ் டு ரிங் மீ அப், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, வெர்பு எங்கே வந்திருக்கு, நீட்ஸுங்கிற இடத்துல தான் வெர்பு வந்திருக்கு, ஓகேவா? இந்த வெர்பு வந்து எதை குறிக்குது, யூவை குறிக்குது, ஓகேவா? ஸோ யூ வந்திருந்தாலும் என்ன சொல்லியிருந்தேன், யூ வந்தாலே வந்து வெர்பு வந்து என்னவாக இருக்கணும், சிங்குல ப்ளூரலாக தான் இருக்கணும், ஓகேவா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சிங்குலராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வந்தாலே வெர்பு வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். இங்கே வந்து எஸ் சேர்த்துருந்தாங்கன்னா, வெர்போட எஸ் சேர்த்துருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், அது வந்து சிங்குலர்னு சொல்லியிருந்தேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எஸ் வராது, இந்த இடத்துல எஸ் வரலன்னா என்னவாகும், இது வந்து ப்ளூரல் ஆகும். ஸோ யூ நீட் அப்படிங்கிறதான் வந்து கரெக்டான இதாக இருக்கும். ஸோ எரர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டில் தான் இருக்குது, இன்கேஸ் யூ நீட்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து எரர் இருக்குது, ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, During hair transplantation, hair follicles is transplanted from one part of the head to another where the hair is thinning, ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இஸ் இருக்குது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ரெண்டு வெர்பு இருக்குது. ஸோ ரெண்டு வெர்பு இருக்குது அப்படின்னா வந்து ரெண்டையுமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும், ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இஸ் வந்து எதை குறிக்குது, த ஹேர் அப்படிங்கிறத வந்து குறிக்குது, ஓகேவா? த ஹேர் இந்த இடத்துல தே வந்துருக்கு அப்படிங்கிறனால இங்கே வந்து இதுதான் வந்து நவுனாக இருக்கும், ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்பு தான் கேட்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, எத்தனை சப்ஜெக்ட்னாலும் இருக்கலாம், 3-4 கூட இருக்கலாம், ஓகேவா? நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணி எதில் எரர் இருக்குன்னு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா த ஹேர் அப்படிங்கிறது வந்து என்னது, சிங்குலர் தான். இங்கே வந்து எஸ் இல்லை, இஎஸ் இல்லை, ஐஎஸ் இல்லை அப்படிங்கிறது, இது சிங்குலர் தான். அப்போ இங்கே வந்து இஸ்ஸுங்கிறது சிங்குலர் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து கரெக்ட் தான். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஃபாலிக்கிள்ஸ் அப்படிங்கிறது இந்த எஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ எஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், ப்ளூரல்னு சொல்லியிருந்தேன். இப்போ நவுன் வந்து என்ன அர்த்தம், ப்ளூரல்னு அர்த்தம். அப்போ வெர்பு வந்து என்ன வரணும், ப்ளூரலாக தான் வரணும். ஸோ இந்த இடத்துல இஸ் வராது, ஆர் வரும், ஓகேவா? ஸோ அப்போ வந்து இங்கே ப்ளூரல் நவுன் வந்தனால ப்ளூரல் வெர்பு வெர்பு வரும். ஸோ அப்படிங்கனால இந்த இடத்துல தான் வந்து எரர் இருக்குது, ஓகேவா? ஸோ ஹேர் ஃபாலிசிஸ் இஸ் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து எரர் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை நான் இன்னொரு வாட்டி சொல்லியிருந்தேன்,
மான்சூன் அப்படிங்கிறது வந்து சிங்குலர், அப்போ வந்து சிங்குலர் வெர்பு தான் வரணும். நவுன் சிங்குலருங்கனால சிங்குலர் வெர்பு தான் வரணும். இங்கே ப்ளூரல் வெர்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னால இந்த இடத்துல வந்து எரர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யூ வந்தாலே வந்து ப்ளூரல் வெர்பு தான் வரணும். இங்கே வந்து சிங்குலர் வெர்பு கொடுத்துருக்காங்க, எஸ் கொடுத்து எஸ் வந்துருந்தால் வந்து அது வந்து சிங்குலர் வெர்புன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கனால இந்த இடத்துல வந்து எரர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெர்பு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து கரெக்டாக தான் இருக்குது, சிங்குலர் சிங்குலர் தான் இருக்குது. இங்கே வந்து ப்ளூரல் நவுன் இருக்குது, ஆனால் வெர்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சிங்குலராக கொடுத்துருந்தாங்க, அப்படினால இந்த இடத்துல வந்து எரர் இருக்குது. ஓகேவா? இதில் இப்போ நாலாவது சென்டென்ஸை பாருங்கள். இது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிற இடத்துல எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து என்னது, ப்ளூரல் நவுனு. ஸோ ப்ளூரல் நவுன் வந்திருந்தால் வெர்பு வந்து என்னவாக இருக்கணும், இங்கேயும் வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். பட் ஹேஸுங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறனால இந்த இடத்துல தான் எரர் இருக்குன்னு வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கனால இந்த இடத்துல வந்து ஹேவ் வந்திருக்கணும். இங்கே வந்து ப்ளூரல் நவுன் அப்படிங்கிறனால வெர்பு வந்து என்ன வந்திருக்கணும், ப்ளூரலாக தான் வந்திருக்கணும். ஹேஸுங்கிறது சிங்குலர் வெர்பு அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து ஹேவ் வந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹேவ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு ஹேவ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேவ் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேட் ஹேவ்னு கொடுத்துருக்காங்க. தேட்டுங்கிறது வந்து கன்ஜங்ஷன். ஸோ கன்ஜங்ஷனை பற்றி நம்ம வந்து வர்ற டாப்பிக்கில் வந்து படிப்போம். ஸோ கன்ஜங்ஷனுக்கு முன்னால் இருக்கிறது தான் வந்து நம்மளோட நவுனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது இப்போ புரியணும்னு அவசியம் இல்லை, கன்ஜங்ஷனுக்கு முன்னால் இருக்கிறது தான் நவுனாக இருக்கும். இங்கே வந்து ஏரியாஸை வந்து குறிக்கும், வல்னரபிள் ஏரியாஸ் தான் வந்து இங்கே நவுனு. ஸோ ஏரியாஸில் எஸ் இருக்குது, இது வந்து ப்ளூரல் நவுனு அப்படிங்கிறனால இங்கே வந்து ப்ளூரல் வெர்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஹேவ்ங்கிறது ப்ளூரல் அப்படிங்கிறனால இது வந்து கரெக்ட் தான். ஸோ எரர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டிஸ் ஹேஸ் பீன் அப்படிங்கிற இடத்துல வந்து எரர் இருக்குது. ஹேஸ் வராது, இந்த இடத்துல ஹேவ் வரும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறனால ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது ஏல தான் வந்து எரர் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த அவலான்ச் ஆஃப் நியூ டேட்டா ஹாவ் பீன் ஸோ ஓவர்வெல்மிங் தட் மெனி சயின்டிஸ்ட் ஹூ வேர் ஸ்கெப்டிக்கல் அபவுட் பிரான்ஸ் ஏஜ் மைக்ரேஷன்ஸ் இன் டு இந்தியா ஹாவ் சேஞ்ச்டு தயர் ஒப்பீனியன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து மூணு இடத்துல வந்து வெர்பு இருக்குது. ஓகேவா? மூணு இடத்துல வெர்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, த அவலான்ச் ஆஃப் நியூ டேட்டா. ஸோ இப்போ ஆஃப் வந்துருந்தால் என்ன சொல்லியிருந்தேன், ஆஃப்க்கு முன்னால் இருக்கிறது தான் வந்து நம்மளோட சப்ஜெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்து என்னது, அவலான்ச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே எஸ்இஎஸ் ஐஎஸ் எதுவுமே இல்லை. ஸோ சப்ஜெக்ட் வந்து என்னது, அதாவது நவுன் வந்து என்னது, சிங்குலர். ஓகேவா? ஸோ நவுன் வந்து சிங்குலர்னா வெர்ப் வந்து என்னவாக இருக்கணும், சிங்குலராக தான் இருக்கணும். இங்கே ஹேவ்ங்கிறது என்னது, ப்ளூரல். ஸோ இங்கே ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வந்திருக்கணும், சிங்குலர் தான் வந்திருக்கணும். அப்படிங்கனால இந்த இடத்துல வந்து எரர் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வந்திருக்கணும், ஹேஸ் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ மற்ற வெர்பையும் பார்ப்போம். ஓகேவா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வேர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹூங்கிறது வந்து கன்ஜங்ஷன். ஓகேவா? இது வந்து கன்ஜங்ஷன் படிப்போம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹூக்கு முன்னால் இருக்கிறது தான் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சப்ஜெக்டாக இருக்கும். இங்கே வந்து எஸ் இருக்குது. ஓகேவா? சயின்டிஸ்ட் அப்படின்றதுனால இங்கே வந்து எஸ் இருக்குது. அப்படிங்கனால இது வந்து ப்ளூரல் தான், வேருங்கிறதும் ப்ளூரல் தான். ஓகேவா? ஸோ ப்ளூரல் ப்ளூரல் அப்படிங்கிறனால இங்கே வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன்ஸ், மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பிரான்ஸ் ஏஜ் மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட்டு. இங்கே வந்து எஸ் இருக்குது அப்படிங்கிறனால ப்ளூரல் ப்ளூரல் சப்ஜெக்ட்டு. ஸோ அப்படிங்கிறனால வெர்பும் வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். ஸோ அப்படிங்கிறனால இது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எரர். ஓகேவா? ஸோ இதில் வந்து எரர் எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவலான்ச் ஆஃப் நியூ டேட்டா ஹாவ் பீன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளூரல் நவுன் இருந்துச்சு, இங்கே வந்து சிங்குலர் வெர்பு கொடுத்துருந்தாங்க அப்படினால இதில் எரர் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக வந்துருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிங்குலர் நவுன் கொடுத்துட்டு ப்ளூரல் வெர்பு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கனால இதுதான் வந்து எரர் இருந்துச்சு. ஓகேவா? ஆறாவது சென்டென்ஸை பாருங்கள். இது வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ள க்வெஸ்சன். ஓகேவா? இதில் டேஷ் கொடுத்து கொடுத்துருப்பாங்க, அந்த டேஷ் கொடுத்துருக்க இடத்துல மட்டுமே வந்து நம்மளால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா, இல்லைனா இது வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா வந்து நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் ஏதாச்சும் வரும், இல்லைன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட்னு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் த ப்ரொஃபஸர் ஆஃப் திஸ் காலேஜ் ஆர் ப்ரொவைடட் வித் ஃப்ளீ பங்களோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இங்கே வந்து நம்ம இதுக்கு இந்த டேஷுக்கு அப்புறம் இருக்கிறத வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து ஆருங்கிறது, ஆர் ப்ரொவைடட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வெர்பு. ஸோ என்ன வெர்பு, ப்ளூரல் வெர்பு. ஓகேவா? ஸோ ஆருங்கிறது ப்ளூரல் அப்படிங்கிறனால இங்கே வந்து ப்ளூரல் வெர்பு. ஸோ அப்போ நவுன் வந்து நம்ம இந்த பக்கம் தான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறனால நவுன் வந்து என்னவாக இருக்கணும், ப்ளூரலாக தான் இருக்கணும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆள் வந்திருக்கு அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து ப்ளூரல் தான் வரணும். ப்ரொஃபஸருங்கிற இடத்துல வந்து ப்ளூரல் தான் வரணும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்னது, எரர் இருக்குது, இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல ப்ரொஃபஸருக்கு பதிலாக ப்ரொஃபஸர்ஸ்னு வரணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து சிங்குலர் நவுன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து சிங்குலர் நவுன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நவுனை தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து வெர்பு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால
நவுன் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து எஸ் வரணும் ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரொஃபஸர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே எஸ் வரல, இங்கே வந்து எஸ் வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஆஃப் திஸ் காலேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. திஸ்ங்கிறது சிங்குலர், காலேஜஸ்ங்கிறது வந்து ப்ளூரல் ஓகேவா. ஸோ அப்படிங்கனால இந்த இது வந்து தப்பாக இருக்கும் ஓகேவா. அப்படிங்கனால இதுதான் கரெக்டாக இருக்கும், ஆல் த ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் திஸ் காலேஜ். இந்த இடத்துல எஸ் கொடுத்துருக்காங்க அப்படினால இது வந்து ப்ளூரல் நவுன் அப்படிங்கனால ப்ளூரல் வெர்புக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ அப்படிங்கனால இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஓகேவா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் வந்து கமெண்டில் கொடுத்துருங்க ஓகேவா. இது வந்து எரர் ஸ்பாட்டிங் தான், இதில் எந்த எந்த பார்ட்டில் வந்து எரர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏபிசிடி அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணால் போதும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன் ஓகேவா. ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் தான், நான் வந்து மேத்ஸ் ரீசனிங் எடுக்கிறதுக்காண்டி இந்த சேனலே ஆரம்பித்தேன். பட் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தனால தான் நான் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கு, இதை நான் மறுபடி வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதோட ஆன்சரை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணலாமா இல்லைனா மேக்ஸ் ரீசனிங் மட்டுமே கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ.